ரகசியுண்மை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்த்திகை மாதத்துல நம்மளோட வீடுகள்ல 27 இடங்கள்ல தீபங்கள் ஏற்றி வைக்கணுமா, அது எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல எத்தனை தீபங்கள் ஏத்தணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம இப்ப பார்க்க போறோம். கோலமிடப்பட்ட வாசல்கள்ல 5 விளக்குகள், திண்ணைகள்ல 4, மாடக்குழிகளில் 2 விளக்குகள், நிலைப்படியில் 2 விளக்குகள், நடைகளில் 2 விளக்குகள், முற்றத்தில் 4 விளக்கு. இந்த இடங்களில் எல்லா தீபங்களும் ஏற்றி வைக்கிறதுனால நம்மளோட இல்லம் லக்ஷ்மி கடாட்சத்தை வரவேற்க தயாராகிவிடும், தீய சக்திகள் விலகிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை. பூஜை அறையில 2 கார்த்திகை விளக்குகள் ஏற்றி வைக்கணும், இதனால சர்வ மங்களமும் உண்டாகும். சமையல் அறையில 1 விளக்கு ஏத்தினா அன்னதோஷம் ஏற்படாது. தோட்டம் முதலான வெளிப்பகுதியில யம தீபம் ஏற்றணும், இதனால மரண பயம் நீங்கும், ஆயுள் விருத்தியாகும், முன்னோர்கள் ஆசி கிடைக்கும். பின்பகுதியில 4 விளக்குகள் ஏற்றி வைக்கணும், விஷ ஜந்துக்கள் அணுகாது. நகரங்களில் இருக்கிறவங்க அப்பார்ட்மெண்ட் மற்றும் மாடி வீடுகளில் அதிகம் உள்ள தற்காலத்தில் மேற்சொன்ன முறைப்படி விளக்கு ஏற்ற முடியாது. அதனால் வசதிக்கேற்ப வீட்டுக்குள்ளேயும் வெளியிலேயுமாக 27 விளக்குகளை ஏற்றி வச்சு பலன் கிடைக்கும். தீபத்தில் மகாலட்சுமி வசிப்பதால் தீபம் ஏற்றியதும் தீபலட்சுமியே நமோ நம அப்படின்னு கூறி வணங்குறது ரொம்பவே அவசியம். தீபத்தை பல வகை சொல்லி நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஞான நூல்கள், சித்திர தீபம் தரையில் வண்ணப்பொடிகளால் சித்திர கோலமிட்டு அதுக்கப்புறம் ஏற்றப்படும் தீபங்கள். மலா தீபம், அடுக்கடுக்கான தீபத்தட்டுகளில் ஏற்றப்படுறது. ஆகாச தீபம், வீட்டு வெளிப்புறத்தில் உயர்ந்த பகுதியில் ஏற்றி வைக்கிறது. கார்த்திகை மாதம் சதுர்த்தி திதி நாளில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டால் யம பயம் நீங்கும். நதிநீரில் மிதக்க விடுறபடி தீபங்கள் ஏற்றி வைக்கிறது ஜலதீபம். கங்கை கரையோரங்களில் வாழும் மக்கள் புண்ணிய யாத்திரையாக கங்கை தீர்த்தத்துக்கு செல்றவங்க கங்கை நதிக்கு மாலை வேளையில் ஆராத்தி செஞ்சு வாழை மட்டை மீது தீபம் ஏற்றி வைப்பாங்க, அதை கங்கையில் மிதக்க விடுவாங்க. படகு போன்ற வடிவங்களில் தீபங்கள் தயார் செஞ்சு மிதக்க விடுவாங்க, இதை நவுகா தீபம்னு சொல்லி அழைப்பாங்க. சமஸ்கிருதத்தில் நவுகா அப்படின்னா படகுன்னு பொருள். அடுத்ததாக பார்க்க போகிறது மோட்ச தீபம். வீட்டில் அனைத்து பாகங்கள்லையும் வரிசையாக ஏற்றி வைக்கப்படுறது சர்வ தீபம், அதாவது ஆலய கோபுரங்களில் மீது ஏற்றி வைக்கப்படுறது. கார்த்திகை மாத பௌர்ணமி அன்னைக்கு மாலை வேளையில் சிவாலயங்களில் ஏற்றி வைக்கப்படுறது, அதாவது பனையோலைகளால் கூடு போல பெரிதாக செஞ்சு அதுக்கு பூஜை செஞ்சு தீபாரதனை காட்சி கற்பூரத்தின் ஜோதியை அதில் ஏற்றுவது சர்வாலய தீபம். மலை உச்சியில் பெரிய கொப்புரையில் ஏற்றப்படுவது அகண்ட தீபம். திருவண்ணாமலை, பழனிமலை, திருப்பரங்குன்றம் முதலான திருத்தலங்களில் அகண்ட தீபத்தை தரிசிக்கலாம். அடுத்ததா லட்ச தீபம். 100,000 விளக்குகளால் ஆலயத்தை அலங்கரிப்பது லட்ச தீபம். திருமயிலை, திருக்களக்குன்றம் இந்த மாதிரி ஆலயங்களில் 12 ஆண்டுகளுக்கு 1 முறை லட்ச தீபம் ஏற்றப்படுறது உண்டு. மாவிளக்கு தீபம், அதாவது அம்மன் ஆலயங்களில் நோய் தீர வேண்டி கொண்டு மாவிளக்கு ஏற்றுவாங்க. அரிசி மாவில் வெள்ளம் போட்டு இளநீர் விட்டு பிசைஞ்சு உருண்டையாக்கி நடுவில் குழி தோண்டி நெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றுவது மாவிளக்கு தீபம். காஞ்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு கச்சபேஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த மாவிளக்கு தீபத்தை தலையில் வச்சுக்கிட்டு ஆலயத்தை வலம் வருவாங்க, இது ஒரு வழிபாடு வழக்கம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ரகசிய உண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.